Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா மட்டன் கிரேவி. இது சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான அட்டகாசமான மேட்சா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்றத வாங்க பார்க்கலாம். ஒரு குக்கர்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம். அதுல கொஞ்சமா கல்லுப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் போல மஞ்சள் தூள், கொஞ்சமா புதினா இலை. இது வந்துட்டு ஆப்ஷனல் தான், வாசத்துக்காக தான் சேர்க்குறோம், வேணும்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த கறி மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு குக்கரை நம்ம மூடி வச்சு சரியாக 4 விசில் விட்டு நம்ம இறக்கி எடுத்துக்கலாம். அது வேகிற கேப்பில் தேங்காய் அரைக்கப் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இதையும் அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இப்போது ப்ரெஷர் அடங்கிருச்சு, நாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு, நல்லா டெண்டராக ஜூஸியாக இருந்தது. இப்போது இந்த வேக வச்சுருக்க தண்ணி வந்துட்டு நாம் எடுத்து வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்துட்டு இந்த சூப் கொடுத்தா ரொம்பவே நல்லது, உடம்புக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெயை சேர்த்திக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு சூடானோன்னா 1/4 ஸ்பூன் போல் சீரகம். சீரகம் பொரிஞ்ச உடனே 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, இதையெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வந்துட்டு பொரிய விட்டுருங்க. அது பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. பெரிய வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பிரட்டி விட்டு அதையே வணங்க விடுங்க. அது வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் அதை வணக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் பிரட்டி விட்டுருங்க. அது ஓரளவுக்கு வதங்கின உடனே 10 சின்ன வெங்காயத்தை 2-2 கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு கொஞ்சம் காரம் இருக்கும், அந்த இதுக்காக தான் சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். ரெண்டுமே போட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு கிரேவியும் சூப்பராக இருக்கும். இப்போது இது வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வந்துட்டு சுருண்டை வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. அது வெந்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அதோடய ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் வந்துட்டு அதோடய ஸ்மெல்லு வந்துட்டு பச்சை வாசனை போகும். இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்து விட்டோன்னே 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. தக்காளி வந்துட்டு நல்லா குழைவாக வேகணும், அந்த அளவுக்கு வந்துட்டு பிரட்டி விட்டு வேக வச்சுருங்க. எண்ணெயிலே வெந்துச்சுன்னா 1-3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேகும். அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கறியில் போட்டிருக்கோம், இருந்தாலும் குழம்புக்கு வந்துட்டு பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வெந்திருக்கணும் தக்காளி. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரப்போ நாம் மசாலா சேர்க்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறேன். நீங்கள் வந்துட்டு தனியாக சில்லி பவுடரும் மல்லித்தூளும் சேர்த்து சேர்த்துக்கலாம். நீங்கள் இது வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஓரளவுக்கு நல்லா வந்துட்டு கலந்த உடனே அந்த மசாலா வந்துட்டு கறியாமல் இருக்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. அது ஓரளவுக்கு மசாலா நல்லா கோட் ஆன உடனே நம்ம வந்துட்டு வேக வச்சுருக்க மட்டனை வந்துட்டு சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு வெறும் கறி மட்டும் சேர்த்திக்கோங்க, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த மட்டன் வந்துட்டு அந்த மசாலாவோட கோட் ஆகிற அளவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரட்டி விட்டுருங்க. அந்த தக்காளி மிளகாத்தூளெல்லாம் சேர்த்து நல்லா வந்துட்டு கலந்துருக்கணும். 1-3 நிமிஷம் வந்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வந்துட்டு அது வேகணும். இந்த அளவுக்கு இப்படி வேகிறப்பவே எண்ணெய் பிரிஞ்சிடணும், அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லா இறங்கும். அதில் இப்படி ஆன உடனே வந்துட்டு நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தேங்காய் பேஸ்ட்டு வந்துட்டு ஊற்றிடலாம். அதை போட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு 1-2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. பொறுமையாக கிளறுங்க. கிளறி விட்டுட்டு அது வந்துட்டு 2 நிமிஷம் அடுப்பில் அப்படியே சிம்மில் இருக்கணும்.
அதுக்கப்புறம் வந்துட்டு நாம் மட்டன் வேக வச்ச தண்ணி வந்துட்டு சேர்த்திக்கலாம். அந்த தண்ணியே போதும் குழம்புக்கு. எக்ஸ்ட்ரா குழம்பு வேணும்னா நீங்கள் வந்துட்டு ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றினால கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் வேணும்னா தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு சிம்மிலேயே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இதோ இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். அப்போ வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு நிற்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம குழம்பை ஆஃப் பண்ணணும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை போட்டு நம்ம கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சுன்னா தான் அந்த மசாலா ஃபுல்லாக இறங்கி இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்பவே சூப்பரான மட்டன் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீக்கெண்டுக்கு இதையும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.